ஃபைனல்ஸ் இதெல்லாம் எழுதிருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ண போகிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னுக்கு எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ 2007 2011 எல்லா கொஷின்ஸும் இதில் இருக்கும். 2019 வரைக்கும் இருக்கும்ப்பா. ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றது நம்ம ஸ்லைட். ஹே பீப்பிள், ஸோ கிட்டத்தட்ட இந்த கோர்ஸில் என்னென்ன பார்க்க போகிறோம், 2007, 9, 10, 11, 14, 15, 17, as well as 19 உடைய கொஷின் பேப்பர்ஸில் என்னென்ன கொஷின் குரூப் ஒன் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு கேட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஸோ எப்படி வந்து 2021 இந்த கொஷின்ஸை எப்படி மாடிஃபை பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸில் வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டீட்டெயில் தான் பார்ப்போம்ப்பா. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா ஒரு 30-40% ஆஃப் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகிடும், இதிலே வந்து கவர் ஆகிடும்ப்பா. ஓகே, கண்டிப்பாக என்ரோல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். யார் யாரெல்லாம் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கலையோ கண்டிப்பாக வாங்கிடுங்க, வாங்கி என்ரோல் பண்ணிக்கோங்க.